வெல்கம் டு ஒரு சேனல் மாணவ நஸ்ரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 2 நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அது பார்க்கறது முன்னாடி மாணவ நஸ்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி ஆஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோட்டையில் ஹாலிடேக்கு அப்புறம் இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த அக்டோபர் மந்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சில மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஹாலிடே ரிலேட்டடான அப்டேட்டை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசுக்கு ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் எந்த மாவட்டங்களில் இந்த அக்டோபர் மாதத்தில் 2 நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பாக சற்று தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பிக்கப்படும் முக்கிய நாளான மருதுபாண்டிய நினைவு நாள் அக்டோபர் 27 மற்றும் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை அக்டோபர் 30 வரை இருப்பதால் 2 நாட்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் சிறப்பிக்கப்படும் முக்கிய விழாக்கள், நாட்கள் மற்றும் பண்டிகையின் போது குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும். அன்றைய தினத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு அதற்கு ஈடு செய்யும் விதமாக மற்றொரு நாள் பணி நாளாக அறிவிக்கப்படும். ஸோ இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் கல்வி நிலையங்கள் மற்றும் அலுவலகங்கள் விடுமுறை அளிக்கப்பட்டு அதற்கு ஈடு செய்யும் விதமாக மற்றொரு நாள் பணி நாளாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா, அந்த வகையில் சிவகங்கை காளையார் கோயில் பகுதியினை சார்ந்த மருதுபாண்டியர் நினைவு தினம் அக்டோபர் 27 என சிறப்பிக்கப்படுகிறது. மருதுபாண்டியர்கள் எனப்படும் மருது சகோதரர்கள் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக விடுதலை போராட்ட வீரர்களின் முன்னோடியாக இருந்தனர். மறைந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவு தினமாக அவரை போற்றும் வகையில் தமிழக அரசாலும் தேவரின் பக்தர்களாலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ பசும்பொன் தேவரின் 114வது பிறந்த நாள் மற்றும் 59வது குரு பூஜை அக்டோபர் 30 சிறப்பிக்கப்படுகிறது. இதனால் சிவகங்கை மாவட்ட கல்வி அலுவலர் அக்டோபர் 27 அக்டோபர் 30 சிவகங்கை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார். இதனால் சிவகங்கை மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பு சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. ஸோ லோக்கல் ஹாலிடே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே ரிலேட்டடாக வெளியான அப்டேட்டு. வீடியோ பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நஸ்ரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே ஆஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.